நம்ம இப்போ ஒர்க் பண்ண ஃபைலை வந்து சப்போஸ் கஸ்டமருக்கு வந்து அனுப்பணும். அனுப்பும்போது இது வந்து குரல் ரா ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபைல். நான் இப்போ ஒரு லோகோ எல்லாம் ஒர்க் பண்ணியாச்சு, இந்த ஃபாண்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபைலை வந்து கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது மெயிலோ அனுப்பும்போது இதை வந்து நம்ம குரல் ரா ஃபார்மேட்டில் அனுப்புனா அவங்களோட சிஸ்டமில் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ பிடிஎஃப்ஓவோ அல்லது வந்து ஜேபக் ஃபைலாக ஃபார்மேட்டில் கொடுத்தோம்னா எல்லா சிஸ்டம்லேயும் எல்லா மொபைல்லேயும் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதனால் ஜேபக் ஃபார்மேட்டில் மாத்திரம் எப்படின்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ இந்த ரெக்டாங்குலர் டூல் பாக்ஸ் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு இந்த பாக்ஸ் பவுண்டிங் பாக்ஸ் க்ரியேட் ஆகும். இந்த பாக்ஸு செலக்ட் பண்ணி டோட்டலாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்கும்போது கீழே ஜேபக் அப்படின்ற ஜேபிஜி அப்படின்ற ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைலோட இமேஜ் அல்ல லோகோ அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ இதோட குவாலிட்டி வந்து நம்ம இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே வைக்கக்கூடிய ரெசல்யூஷன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபைலோட சைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமான சைஸஸ் இருந்தால் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் ஸோ இங்கே வைக்கக்கூடிய இந்த குவாலிட்டி அப்படின்றதுல ஒரு 50-30 வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து இங்கே ஆர்ஜிபி வைக்கணும். ஆர்ஜிபி வச்சு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா இதை வந்து ஜேபக் ஃபார்மேட்டில் இதை மெயில் அனுப்பிச்சுக்கலாம். ஸோ இது போல் இமேஜ் ஃபைலாக